என் அன்பு பிள்ளையே, உன்னை சுற்றி நடக்கும் பல சம்பவங்களுக்கு காரணங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாத குழந்தையே, இறைவன் ஒவ்வொன்றிலும் ஒரு காரணத்தை ஒளித்து வைத்திருக்கின்றான். அதை கண்டுபிடிப்பதில்தான் அனைவரும் வேறுபடுகின்றனர். எதையும் எதிர்கொள்ளும் மனோபாவத்தையும் புரிந்து கொள்ளும் பக்குவத்தையும் நீ உன் மனதில் வளர்த்து கொண்டால் நிச்சயமாக வெற்றி பெறுவார். அதுபோல உனக்கு ஏற்படும் ஒவ்வொரு சோதனையின் போதும் மனம் தளராது முழு நம்பிக்கை வைத்து எல்லாம் நன்மைக்கே என்ற பக்குவத்தை நீ வளர்த்து கொண்டால் எப்பேற்பட்ட சோதனைகளும் சாதனைகளாகிவிடும் குழந்தையே. எந்த துரோகமும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன். தன்னம்பிக்கையோடு இரு தங்கமே. எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு, பயந்து ஒழியாதே. எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆசை, இன்பம், துன்பம், துயரம் இதற்கு முடிவு இல்லை குழந்தையே. இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும். அன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய். விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்ட பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்து கொண்டு கடந்து வந்து விட்டாய். இனி கவலை எதற்காக? எதற்காக இந்த பயம்? நான் இருக்கின்றேன். எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரங்கள் இதில் இருந்து மீண்டு வந்திருக்கின்றா. உன்னை கைவிடுவேனா? இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகின்றா. தைரியமாக இரு, நீதான் ஜெயிக்கப் போகின்றா. உன்னை தேடி நான் வரப்போகின்றேன். நீ என்னை வரவேற்க தயாராக இரு. உன்னை மகிழ்விக்கவே நான் வருகின்றேன். உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகின்றேன். கவலைப்படாமல் இரு குழந்தையே. என்னை வரவேற்க தயாராக இரு. உன்னை தேடி நான் வரப்போகின்றேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் நானே பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன். பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. அப்பா நான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும். அன்றிலிருந்து இன்று வரை நான் சீரடியில் இருந்து கொடுக்கும் உதி எல்லா நோய்களையும் குணப்படுத்தும். உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பேன் குழந்தையே. நம்பிக்கையோடு என்னை வணங்கு. நான் பார்த்துக் கொள்கின்றேன். அடுத்தவருக்கு கெடுதல் மட்டும் நிற்காதே. என்ன போல்தான் வாழ்க்கை. உன்னால் முடியாதென்று யாராவது சொன்னால் நீ நம்ப வேண்டியது அவர்களை அல்ல, உன்னை என்பதை நம்பு. அனைத்தும் மாறப்போகின்றது. எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்கி நிற்காதே. எவரையும் கண்டு அஞ்சாமல் செயல்படு. நீயாக இரு. தூங்காத இரவுகள் இருக்கலாம், ஆனால் விடியாத இரவும் இல்லை, முடியாத செயலும் இல்லை. உன்னை பழி சொல்ல இந்த உலகமே காத்திருக்கின்றது. ஆனால் உனக்கு வழி சொல்ல அப்பா நான் மட்டுமே உள்ளேன் என்பதை மறக்காதே. இன்றுடன் உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நாளை முதல் ஆனந்தமான வாழ்வை எதிர்கொள்வார். உன் வாழ்க்கையில் ஒளியேற்றவே வந்திருக்கின்றேன். மாயை மிகவும் பலமானது, ஆனால் என் நாமமும் அதைவிட சக்தி வாய்ந்தது. இறைநாமம் ஒன்றே உய்யும் வழி மாயையை வெல்ல. இறைவனிடம் விசுவாசம் தவிர்த்து வேறொரு சாதனை இல்லை குழந்தையே. உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று வருந்தாதே. உன்னிடத்தில் நான் தான் இருக்கின்றேனே. எதையும் கண்டு கலங்காதே. உன் அத்தனை கேள்விகளுக்கும் விடையுண்டு. தேடலை மட்டும் நிறுத்தி விடாதே. எதற்காக இந்த குழப்பம் உன் மனதில்? உனது எண்ணங்கள் அனைத்தையும் நான் அறிவேன். வீணாக கவலைப்படுவதை விட்டுவிட்டு என் பாதங்களில் உன் வேண்டுதல்களை வைத்துவிட்டு அமைதியாக இரு. உனக்கானதை தகுந்த நேரத்தில் நிச்சயமாக நான் தருவேன். கவலை வேண்டாம் தங்கமே. உன் வாழ்க்கை பாதையை மிக அழகாக சீரமைத்து உன்னை கைப்பிடித்து அன்போடு அழைத்துச் செல்ல உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். கலங்காமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். பொறுமையோடு இரு. உன் உழைப்பு என்றும் வீணாகாது. வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். உனது துயர் துடைக்க உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் தங்கமே. இறைவனிடம் காட்டும் பக்திக்கு சோதனைகள் வருவது போல உரியவர் மீது காட்டும் அன்பிற்கும் சோதனைகள் வரலாம். ஆழ்கடலில் சேரும் நதிநீர் போல ஆழ்மனதில் உருவான அன்பு தடைகளை தகர்த்து உரியவரிடம் வந்து சேரும். இதுவே அன்பின் சாராம்சமாகும். வாழ்வில் என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று ஏதும் புரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார். உன் நிலையை
நான் உன் சாயப்பா அறிவேன். எதற்கும் அஞ்சாதே, துணிந்து நில், எல்லாம் சரியாகிவிடும். உன்னுடன் எப்போதும் உன் சாயப்பா நான் இருப்பேன். எப்போதும் கூறுவேன் அல்லவா, உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. எது எந்த அளவு உண்மை என்பதை நீ அறிந்து உணர்ந்திருப்பாய். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உனக்கு நான் துணை இருப்பேன். உன் விதியை என்னால் மாற்ற முடியும். நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. நான் தாங்குகின்றேன். அனைத்து கர்மாக்களையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு. நீ என் பூஜையில் மட்டும் கவனம் செலுத்து. உனது கர்ம வினைகள் விரைவில் முடியப் போகின்றது. நீ பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கப் போகின்றது. உனது இனிமையான நாட்களை துவங்க தயாராக இரு. அனைத்தும் சுகமாக நடக்கும். உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது. யாரும் இல்லையே, எல்லாம் தவறாக நடக்கின்றது. என்ன செய்வது என்று நினைக்காதே. உன் சாயப்பா என்றும் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். மனம் கஷ்டமாக இருக்கின்றது, அதனால் பேசவில்லை என்று சொல்லும் உறவை விட, மனம் கஷ்டமாக இருக்கின்றது, அதனால் தான் உன்னிடம் பேசுகின்றேன் என்று சொல்கின்ற உறவுக்குத்தான் அன்பு அதிகம். குழந்தையே, வேறு ஏதாவது சொன்னால் தவறாகிவிடக்கூடும் என்னும் சூழ்நிலையில் மௌனமாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். கடந்துவிடும் கசப்புக்கள். பிடித்ததெல்லாம் கிடைப்பதில்லை, கிடைப்பதெல்லாம் நிலைப்பதும் இல்லை, நிலைப்பதெல்லாம் மகிழ்ச்சியை தருவதும் இல்லை. ஆனாலும் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். கலங்காதே, என் துணை உனக்கு என்றும் உண்டு. நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அப்படியே வாழ். அதை விட்டுவிட்டு யாருக்காகவும் நீ இறங்கி போகாதே. உன்னையும் தேவையில்லாமல் மாற்றிக்கொள்ளாதே. நிமிர்ந்து தன்மானத்தோடு நில். தீர்வு காண முடியா பெரும் பகையின் தொடக்கம் நிதானம் தவறிய வார்த்தைகளினால் மட்டுமே. எதிர்ப்பவர்களிடம் கொடுக்காமல் எதிர்பார்ப்பவர்களிடம் கொடுக்கப்பட்டால் உன் அன்பு அங்கு அருமருந்தாக ஏற்கப்படும். வாழ்க்கை வசதிகள் அதிகமாக இருப்பது செல்வம் அல்ல, மாறாக போதும் என்ற மனமே உண்மையான செல்வமாகும். தான் உயர வேண்டும் என நினைப்பவன் மனிதன், தன்னோடு இருப்பவர்கள் சேர்ந்து உயர வேண்டும் என நினைப்பவனே மா மனிதன் ஆகின்றான். உன் கோபம் உன் அமைதியும் திமிரல்ல குழந்தையே. உனக்குள் இருக்கும் வலி அது தள்ளி நின்று பார்ப்பவர்களுக்கு தெரியாது, புரிய வைக்கவும் முடியாது. பழகுபவர்கள் தந்துவிடு போகும் பரிசு வழியாக இருந்தாலும் அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம். வருந்தாதே. உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாவம், உனக்காக ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாசம். உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு, உன் முயற்சியை நம்பு. உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பி விடாதே. எதையும் எளிதில் தொலைத்து விடாதே. மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை. நாம் நினைப்பதெல்லாம் எளிதில் கிடைத்துவிட்டால் அதன் அருமை நமக்கு தெரியாமல் போய்விடும். தாங்க முடியா கஷ்டங்களுக்கு பிறகும் மேல முடியா சோதனைக்கு பிறகும் நமக்கானது கிடைக்கும் போது அதன் மதிப்பை இறுதி வரை நம்மால் உணர முடியும். முடிவை எடுத்த பின்பு தவறான முடிவை எடுத்து விட்டேனே என்று சிந்திக்காதே. சில தவறான முடிவுகளில் இருந்தும் பல சரியான வழிகளை கண்டுபிடிக்கலாம். வாழ்வில் நாம் அடைந்த இன்ப துன்பங்களை கூட மறந்துவிடலாம். ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை பொறுப்போதும் மறக்கவே முடியாது. அன்பு குழந்தையே, ஒரு நாள் வலியோடு போகும், மறுநாள் வெறுத்து போகும், சில நாட்களில் பழகி போகும், ஒரு சில நாட்களில் விலகி போகும். உறவுகள் அவ்வளவுதான் வாழ்க்கையில். நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும். பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை குழந்தையே. எந்த உறவாக இருந்தாலும் பழகுவதற்கு முன் எதிர்பார்ப்பை குறைத்துக்கொள். இதை முதலில் பழக்கப்படுத்தி கொண்டாலே உன் வாழ்வில் தற்போது நடக்கும் பல பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் தடுத்து கொள்ளலாம். என்றும் மறக்கக்கூடாத இரண்டு விஷயங்கள்: மற்றவர் உழைப்பில் வாழக்கூடாது, மற்றவர் சிரிக்கும்படி வாழக்கூடாது. வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது குழந்தையே. விரும்பி தருவதில் பெரும் சுகம் வேறெதுவும் அதற்கு ஈடாகாது. நடு வழியில் கைவிடுவதற்காக உன்னை நான் இவ்வளவு தூரம் அழைத்து வரவில்லை குழந்தையே. உன் வாழ்க்கையில் நான் இருக்கும் வரை உன்னை எந்த கெட்டதும் நெருங்காமல் நான் பார்த்து கொள்வேன். உன் நம்பிக்கைக்கு நான் தரும் பரிசு இதுதான். உனக்கு வரும் கஷ்டம் உன்னை தைரியப்படுத்தத்தானே தவிர உன்னை சோகப்படுத்த இல்லை. இதை நினைவில் கொள். என்னிடம் உள்ளவன் கஷ்டத்தை பார்த்து கலங்க மாட்டான். மாறாக
என் சாயப்பாவை மீறி என்ன நடக்கும் என்று தைரியமாக நிற்பான். எதற்குமே கலங்காதே, உன் சாயப்பா நான் உனக்காகத்தான் இருக்கின்றேன். உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன். என்னை நம்பு, பொறுமையாக இரு. எல்லாவற்றையும் கடக்க நான் உனக்கு உதவுகின்றேன். உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு. பிறகு உனக்கு நடப்பவையெல்லாம் நல்லதாகவே நடக்கும். தனிமை வெறுமையை தரவில்லை, தன்னம்பிக்கையை தருகின்றது. யாரும் இல்லாமல் வாழ முடியும் என்று, உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கின்றது என்று மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக நிற்கும்போது இறைவனே உன்னோடு இருக்கின்றான் என்று நம்பிக்கையாக இரு. முடிந்துவிட்டான் என்று நினைக்கும் போது தைரியமாக எழுந்து நில். எதிரியும் சிலிர்த்து போவான். உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் வாழ்க்கை களைக்கட்டப் போகின்றது. என் வாக்கு பொய்யாகாது குழந்தையே. உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகின்றாய். உன்னை கண்கலங்க விடமாட்டேன். உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்வேன். நீ கண்கலங்கினால் என் மனம் வலிக்கின்றது தங்கமே. உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் என்றும் உனக்கு துணையிருப்பேன். என்றிலிருந்து உன் வாழ்வில் என் அற்புத செயல்களை நிகழ்த்தப் போகின்றேன். கண்ணே, உனக்கு நான் இருக்கின்றேன். நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும். சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் வரம் இறைவனுக்கு கூட கிடைக்கவில்லை. ஆகையால் நடப்பது அனைத்தும் நன்மை என்று மனதில் வைத்து உன் கவலைக்கு ஒரு தீர்வை கட்டு. சற்று சிந்தி, அனைத்தும் மாறும். இங்கு ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல். அமைதியாக காத்திருப்பேன். உன் தேவை எறிந்து உனக்கானது அனைத்தும் தரப்படும். தரப்படாவிட்டால் உனக்கு அது தேவையில்லை என்று அர்த்தம். உனக்கு மனதில் குழப்பம் ஏற்பட்டால் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். முகத்தை கழுவிவிட்டு அமைதியாக அமர்ந்து என் நாமத்தை கூறு. என் சச்சரிதத்தை படி. உனக்கான விடை நிச்சயமாக கிடைக்கும். உன் கண்ணீருக்கு பதில் இல்லை என்று சோர்ந்து போகாதே. உன் கண்ணீருக்கான பதிலை எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்க்காத வகையில் நான் உனக்கு தருவேன். வீண் சந்தேகம் எதற்கு குழந்தையே? நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காக இந்த குழப்பம்? இந்த துவாரகா மாயையில் அமர்ந்து கொண்டு நான் பொய் சொல்ல மாட்டேன். அதனால் நீ அமைதியாக அமர்ந்து சாகி சாகி என்று மட்டும் கூறிக்கொண்டே இரு. அனைத்தும் நன்றாகவே நடக்கும். நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவிட யாரும் இல்லை. யாருக்கு உண்மையாக நீ இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவன் நீயே. நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்காது. நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே. நீ உனக்காக இரு. நீயாக இரு. துணியாதவரை வாழ்க்கை பயம் காட்டும். துணிந்து பார், வாழ்க்கை வழி காட்டும். அமைதியாயிரு, நிதானமாயிரு, நிம்மதியாயிரு. மனதை லேசாகவே, எல்லா சிந்தனைகளையும் கைவிடு. நிம்மதியாக இரு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். இன்றைய பொழுது உன் விருப்பம் போல் அமையும் குழந்தையே. என் தங்கமே, பச்சோந்தி கூட தோற்றுப்போகும். போட்டி வைத்தால் புயல் வேக குணவேடம் போடும். முகமூடி மனிதர்களிடம் உடைக்கும் வரை உறுதியாகவே இருக்கும். மனதும் சரி, மண்பானையும் சரி, அமைதியாக இருப்பது மிக மிக கடுமையான விஷயம்தான். அப்படி இருக்க நீ பழகிவிட்டால் நிம்மதி உன்னை தேடி வரும். பயம் நிறைந்த எண்ணங்கள் உன் எதிர்காலத்தை முடக்கிவிடும். பயமற்ற எண்ணங்கள் தான் உன்னை தொடர்ந்து செயல்பட வைக்கும். உறவுகள் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எரிந்து விடுவதையும் நிர்ணயிப்பது உன் நல்ல குணமல்ல. நீ வைத்திருக்கும் பணம் மட்டும்தான். நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவதில்லை, நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகின்றது. நிச்சயம் வரும் நல்ல நேரம், நீ படும் சிரமங்கள் யாவும் சீக்கிரத்திலேயே மாறும். உன்னை புரிந்து கொள்வார்கள். என் வைரமே, நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து விட்டாய். உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்தது. இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கின்றாய். நான் உனது கரங்களை பிடித்துள்ளேன். தைரியமாக நம்பிக்கையோடு நட. வெற்றி உனதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன்.
என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.